இயக்குனர் பாலாரன் இயக்கத்துல முழுக்க முழுக்க காமெடி படமா உருவாகி இருக்கும் படம் பன்றிக்கு நன்றி சொல்லி. படம் மட்டும் காமெடி படமா இல்லாம படத்தோட பெயர் கூட காமெடியா தான் இருக்குது. புது முகங்களை கொண்டு உருவாகி இருக்கும் இந்த படத்தை ஹெட் மீடியா ஒர்க் சார்பா விக்னேஷ் செல்வராஜ் தயாரிச்சிருக்காரு. விக்னேஷ் செல்வராஜ் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்திற்கு ஸ்ரீவாரி பிலிம் சார்பில் ரங்கநாதன் இந்த படத்தை வெளியிட்டாரு. மேலும் இந்த படத்துல நிஷாந்த், விஜய் சத்யா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இவங்க கூட பாலாஜி ரத்தினம், செல்லா, வியன், பாஸ்கர், ஜோ மல்லூரி, ஆட்டோ சந்திரன் உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்திலயும் நடிக்கிறாங்க. 10வது நூற்றாண்டை சேர்ந்த பல கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஒரு சிலையை தேடி செல்லும் பயணம் தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு டார்க் காமெடி படமா உருவாக்குது. நிறைய பேரு இந்த சிலையை தேடிட்டு இருக்கும் போது இது குறித்த ஒரு முக்கியமான குறிப்பு கதாநாயகனுக்கு கிடைக்குது. இதை தெரிஞ்சுகிட்ட ரெண்டு பேர் நாயகனை துரத்த பல்வேறு சுவாரஸ்யங்களோடு நகர்கிறது பன்றிக்கு நன்றி சொல்லி படம். பல்வேறு இடர்பாடுகளுக்கு பிறகு கதாநாயகன் சிலை கண்டுபிடிப்பாரா, பன்றிக்கு என்ன தொடர்பு என்பதை விளக்குவதா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லரை தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானும் வெளியிட்டிருந்தாரு. வெளியான சில நிமிடங்களிலேயே சமூக வலைதளத்தில கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. விகாஷ் இசையமைக்கும் இந்த படம் வரும் July 2 திரைக்கு வர இருக்குது. இந்த படம் காமெடி படம் என்பதாலையும் இந்த படத்தோட பேர் வித்தியாசமா இருக்கிறதாலையும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.